ரெண்டு புருவத்துடைய நடுவில் தான் நம்ம விரும்பக்கூடிய சந்தோஷம், சொர்க்கம் இது எல்லாமே இருக்குது. நம்ம மனோசக்தி, மனசக்தின்னு சொல்கிறோம் இல்லையா, என் மனசுக்குன்னு ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு, அந்த மனசக்தி நம்ம மூளையுடைய நடுப்பகுதியான இந்த இடத்துல தான் தங்கியிருக்கு. இந்த நடுப்பகுதியை மையமாக வச்சு நம்ம மனசை ஒருமுகப்படுத்தி அமைதியான முறையில் சங்கல்பம் பண்ணும்போது நம்ம விரும்பக்கூடிய எல்லாமே நமக்கு கிடைக்குது. அதனால் கெட்ட விஷயத்துக்காக உங்களுடைய மனோசக்தியை நீங்கள் பயன்படுத்தாதீங்க. வேணுன்னே யாருக்காவது தீங்கு செய்கிறதுக்காக நீங்கள் மன உறுதி எடுக்கிறது வந்து கடவுள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மனசக்தியை நீங்கள் தவறான முறையில் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு தான் அர்த்தம். தயவு செஞ்சு தவறான முறையில் உங்களுடைய மனசக்தியை பயன்படுத்துகிறோன்னு தெரிஞ்சுதுன்னா அதை நிறுத்துங்க. உங்களுடைய மனசக்தியை நீங்கள் வீணாக்கிறது மட்டும் இல்லாமல், அந்த மாதிரி செய்யும்போது நம்ம மனசக்தியை வீணாக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த சக்தியவே நம்ம இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அப்புறம் ஒரு நல்ல காரியத்துக்கு கூட நம்மளுடைய மனசக்தியை பயன்படுத்த முடியாமல் போயிடும். நல்ல காரியத்துக்கு எப்படி என்னுடைய மனசக்தியை பயன்படுத்துறதுனா, ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சொல்லணும்னா நம்மளோட குடும்பத்தில் இருக்கவங்க, நம்மளுடைய சொந்தக்காரவங்க, நம்மளை சுற்றி இருக்கவங்க யாருக்காவது ஒரு கஷ்ட சூழ்நிலையில் இருக்காங்க, இல்லை ஒரு உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க அப்படின்னும் போது இறைவா அவங்க வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் வேண்டும் போது அந்த சக்தி உங்களுக்கு பயன்படாமல் போயிடும். நம்ம பிரார்த்தனை செஞ்சோம் எந்த விதமான ஒரு புண்ணியமும் இருக்காத போதும். அதே மாதிரி நம்மளுடைய பிரார்த்தனை நியாயமானதா இல்லை அநியாயமானதா அப்படின்னு நேர்மையான முறையில் நம்ம முடிவெடுக்கணும். சாத்தியம் இல்லாத ஒன்றத்தை போய் கடவுள்கிட்ட கேட்டுக்கிட்டு பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கிறது ஒரு முட்டாள்தனமான காரியம். நமக்கு உண்மையான தேவைகள் இருக்கும், அந்த தேவைகளை தான் நம்ம கடவுள்கிட்ட கேட்டு பிரார்த்தனையே பண்ணணும். அதுக்காக தான் நம்ம சங்கல்பம் பண்ணணும். நமக்கு தேவையில்லாத பொருள் மேலே முதல்ல நம்ம ஆசை வைக்கக்கூடாது. எது அத்தியாவசிய தேவை, எது அனாவசிய தேவை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் பிரார்த்தனை பண்ணணும். எதை வேணாலும் கடவுள்கிட்ட போய் கேட்டு பிரார்த்தனை பண்ணிடக்கூடாது, எல்லாத்தையும் கடவுள் கொடுத்துருவாரு அப்படின்னு நினச்சிடக்கூடாது. உங்களுடைய உண்மையான தேவைகள் மேலே உங்களுடைய முழு கவனத்தையும் செலுத்துங்க. இப்படிப்பட்ட முறையில் நம்ம கடவுள்கிட்ட ஒன்று சேரும்போது நம்மளுடைய ஒவ்வொரு தேவைகளையுமே கடவுள் பூர்த்தி செஞ்சு வைப்பார். நம்ம கற்பனையில் வச்சிருக்கக்கூடிய சில நியாயமான கோரிக்கைகள் கூட நிறைவேறும்.